இதுல எதுங்க சின்னது 43, இதுல எதுங்க மேக்ஸ் வந்து எதுங்க பெருசு 53ங்க. ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஒரு வேல்யூ வந்து பாசிட்டிவா மாத்தணும்னா அப்சல்யூட் வேல்யூவா நீங்க மாத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். 3 × 3 × 3ன்ற மாதிரி வருங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. ஸோ சில இடத்துல வந்து மேத் மாடியூல் இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுங்க. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கி அண்ட் காஷியம் விடக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் உங்களை மீட் பண்ணுறதுல. லைக் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு சூப்பரான டாபிக் என்ன, மேத். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து லைக் நார்மலாக ஒரு மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணலாம், அதையே வந்து லைப்ரரி மூலமாக பண்ண முடியுமா? ஸோ பைத்தானை பொறுத்தவரைக்கும் நிறைய லைப்ரரிஸ் இருக்குங்க. மேத் அப்படின்ற ஒரு லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணி நாம் நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாங்க. நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும், கெரியர் கைடன்ஸ் வேணும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. என்ன அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ஃபீல்டில் எல்லா இடத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்னு கேட்கலாங்க. இந்த ஸ்கொயர் ரூட், பை, பவர் நிறைய இருக்குங்க. இது எல்லாமே வந்து ஒரு லைப்ரரியாக போட்டு, மேத்ன்ற ஒரு லைப்ரரியில் போட்டு அதை வந்து பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது மின் அண்ட் மேக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டிங்க. அதாவது மின்னா என்னதுங்க, மினிமம் வேல்யூ. 5 × 10 என்னங்க மினிமல், 5 தாங்க மினிமல், மேக்ஸ் எதுங்க 10ங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா வருதுன்னா இந்த மின் அண்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து நீங்கள் எக்ஸாக்டாக வந்து டேட்டாவை வாங்க எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து மேத்மிக்ஸ் மின் அண்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நான் ஒரு சின்ன ஒரு பைத்தான் கோடு போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. எக்ஸ் இஸ் இக்வல் டு மின் ஆஃப் 53, 43, 45. இதில் எதுங்க சின்னது 43, இதில் எதுங்க மேக்ஸ் வந்து எதுங்க பெருசு 53ங்க. ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ன்னும் போது வந்து நமக்கு 43ன்றது பிரிண்ட் ஆகுதுங்க. அதுவே வந்து ஒய்ன்னும் போது வந்து நமக்கு 53ன்றது பிரிண்ட் ஆகுதுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய மேத் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுங்க, மின் அண்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். சரி, இதை லைவாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய பைத்தான் 5, 10, 5, 5 தான் மினிமம்மு. மேக்ஸில் வந்து 5, 10, 5 தான், 15 தான் மேக்ஸிமம்ங்க. இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது 5 × 15 வரணும்னு நினைக்கிறேங்க, அதுதான் வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மின் அண்ட் மேக்ஸ் இருக்குங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் வந்து லைக் ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்குங்க. உங்களுக்கு எந்த டவுட்னா நீங்கள் கேட்கலாங்க. அண்ட் பைத்தான் இன்டர்வியூ கொஷின்ஸுங்க. இன்டர்வியூ கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து லைக் பைத்தான் ட்ரைனிங் இன் சென்னை அப்படின்ற ஒரு லிங்க் இருக்குது. இதில் ஏகப்பட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 இன்டர்வியூ கொஷின்ஸ் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், அதை லேர்ன் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. ஸோ இன்னும் நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ நிறைய பைத்தான் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் காஷ்மீர்ல. போய் பாருங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, டெய்லி ஒரு வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி, ஓகே. நாம் என்ன பார்க்க போகிறோங்க அடுத்தது? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து அப்சல்யூட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அப்சல்யூட்னா என்ன சார்னா, ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை வந்து பாசிட்டிவ் ஆக்கணும் அப்படின்னா வந்து அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அப்சல்யூட் ஆஃப் -1 அப்படின்னு சொல்லும் போது பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னும் போது ஸோ -1 அப்சல்யூட் பண்ணிங்கன்னா வந்து 1னு வருங்க. ஸோ பாசிட்டிவ் வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் வந்து அப்சல்யூட் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுங்க. இதை அப்படி நம்ம கோடிங்காக அடித்து பார்க்கலாங்க. இப்போ வந்து எக்ஸ் இஸ் கூட அப்சல்யூட் ஆஃப் -420.22 அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து பாசிட்டிவாக மாற்றணும்னா அப்சல்யூட் வேல்யூவாக நீங்கள் மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேல்யூ வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து உங்களுடைய அப்சல்யூட் மெத்தடுங்க. இதை அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்க. -4.75 இதை வந்து அப்சல்யூட்டாக மாற்றும் போது பார்த்தீங்கன்னா 4.75 வருங்க. ஓகேவா? இப்போ நான் அப்சல்யூட்டாக மாற்றுறேங்க, ரன் பண்ண போகிறேங்க. ஸோ இப்போ ரன் பண்ணால் வந்து 4.75 வந்துருச்சுங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பவர் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாங்க. பவர் ஃபங்க்ஷனாக என்ன சார் அப்படின்னா வந்து ஒரு வேல்யூ கமா இன்னொரு வேல்யூ தரணும். a, b அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்கலாம் 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா 2³ அப்படின்னு அர்த்தங்க. ஓகேவா? ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் பவர் ஆஃப் 2, 3னா 2³ அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இப்படி பண்ணும்போது 2 × 2 × 2 என்ன வரும், 8னு வரும். இதை லைவ் அப்படி நம்ம செஞ்சு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பவர் ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோங்க. எக்ஸ் இஸ் இக்வல் டு பவர் ஆஃப் 3, 3 அப்படின்னு நான் தந்திருக்கேங்க. 3 × 3 × 3ன்ற மாதிரி வருங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்க.
ஓகேவா? ஸோ 3 × 3 × 3 வரணுங்க. ஸோ 3 பவர் 3 அப்படின்னு வந்துச்சு. 3 × 3 × 3 போது 27. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 27 வருங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து உங்களுடைய பவர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதை லைவ்ல அப்படியே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பவர் ஆஃப் 2, 3னா 2 × 2 × 2 8 சரிங்களா? ஓகே, 2 × 2 × 2 வந்து 8 வருங்க. ஓகே, இப்போ ரன் பண்ண போறேங்க. ரன் பண்ணும்போது நமக்கு 2 × 2 = 8 வந்துச்சுங்க. சூப்பர். ஓகேவா, இதான் பவர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ஸ்கொயர் ரூட் பார்க்க போறோம். ஸ்கொயர் ரூட்னா என்னங்க? நமக்கு சின்ன வயசுல படிச்சுதாங்க ஸ்கொயர் ஆஃப் 9 அப்படின்னா வந்து 3ன்றதுதான் ஸ்கொயர் ரூட்ங்க. ஓகேவா, இந்த ஸ்கொயர் ரூட் மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேத் அப்படின்ற மெத்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்போர்ட் பண்றது நல்லதுங்க. இம்போர்ட் மேத். ஒரு லைப்ரரி வந்து நாம வந்து லைக் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இம்போர்ட் அந்த லைப்ரரியோட பேரை கொடுக்கலாங்க. அந்த லைப்ரரி டாட் என்ன ஃபங்க்ஷனோ நீங்க அதை கால் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா. இம்போர்ட் மேத், மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படின்னு கொடுத்துட்டேன். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு போது ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் 3 ஸ்கொயருங்க. அப்படின்னா 3 தான் ஆன்சருங்க. ஸோ இதுதான் வந்து நம்முடைய ஆன்சராக இருக்கும். 3ன்றது வந்து பிரிண்ட் ஆகுங்க. ஓகேவா, இதை அப்படியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து லைக் இம்போர்ட் மேத் அப்படின்ற லைப்ரரியை போட்டு விட்டாச்சுங்க. ஓகேவா, ஸோ சில இடத்துல வந்து மேத் மாடியூல் இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுங்க. மேத் மாடியூல் இம்போர்ட் பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படின்னு தரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3ன்றது பிரிண்ட் ஆகுது. ஓகே, 3.0 பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம அதை லைவாக செஞ்சு பார்த்துலாங்க. மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்னா 5ங்க. ஓகேவா, ஸோ 5 ஸ்கொயர் தான் வந்து 25ங்க. ஸோ 5 ஸ்கொயர் அப்படின்றது வருங்க. ஓகேவா, 5ன்றது பிரிண்ட் ஆகுங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேங்க. 5 அப்படின்றது பிரிண்ட் ஆகுதுங்க. சூப்பருங்க. ஓகே, இதான் மேத் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அடுத்து சீல் அண்ட் ஃப்ளோர் ஃபங்க்ஷனாக என்னென்னு பார்க்கலாங்க. சீல்னா என்னங்க? மேலே தான் சீலுங்க, ஃப்ளோர்னா தரங்க. ஓகேவா, ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சு 1.1 அப்படின்னு இருக்கு. 1.1 இருக்குன்னா அதோட சீல் மேக்சிமம் எவ்வளோ போகும்? 2 வரைக்கும் போகும். சரிங்களா, ஃப்ளோர் என்னது? 1 வரைக்கும் போகும். அப்படின்ட்டு அந்த ஃப்ளோட்டிங் வேல்யூ டெசிமல் வேல்யூ இருந்தால் அதனுடைய மேக்சிமம் வேல்யூவே குறித்து விடு, அதை சீல் என்று கூறுவார்கள். ஃப்ளோர் என்பது பாட்டம் வேல்யூ சொல்லிவிடும் அர்த்தங்க. இங்கே நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேத் டாட் சீல், இதுக்கு வந்து இம்போர்ட் மேத் கொடுத்துட்டேன். மேத் டாட் சீல் ஆஃப் 1.1னா இதோடைய அப்பர் வேல்யூ 2, இதோட லோயர் வேல்யூ 1. ஸோ இப்போ நமக்கு வந்து 1, 2, 1 மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஒய்னும் போது ஆட்டோமேட்டிக்காக 1ன்றது பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து சீல் அண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே லைவாக நம்ம எக்ஸாம்பிளில் செக் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம இம்போர்ட் மேத் நான் கொடுத்துருக்கேன். இம்போர்ட் மேத்தெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஸோ மேத் மாடியூல் இம்போர்ட் பண்ணிச்சு. 5.6ங்க. இதோட சீல் என்ன? 6ன்றது தான் சீலுங்க. இது அடுத்த வேல்யூ 6ன்றது தான் சீலுங்க. ஃப்ளோர் என்னது? 5.6க்கு 5ன்றது தான் ஃப்ளோர் வேல்யூங்க, பாட்டம் வேல்யூங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ண போறேங்க. ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கமா பிரிண்ட் ஆஃப் ஒய் பண்ண போறோம். எக்ஸோட வேல்யூ 6ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ பிரிண்ட் ஆஃப் ஒய் பண்ணும்போது நமக்கு 5ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ லைக் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். லைவா நம்ம எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்க்கலாங்க. 2.4 அப்படி கொடுத்துருக்கேன். 2.4ஓட அப்பர் வேல்யூ என்னங்க? 3. 2.4ஓட கீழே வேல்யூ என்னங்க? 2ங்க. 2.3, 2 அப்படின்ற மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஆகுதான்னு பார்த்துலாங்களா? ஆகுதான்னு பார்த்துலாங்க. 3 and 2 வரணுங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் வருங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸுங்க, நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரணும் ஆசைப்பட்றேன். உங்களுக்கு எந்த கேரியர் கைடன்ஸ் வேணால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட மெயில் ஐடிங்க, இது என்னுடைய ஃபோன் நம்பர்ஸுங்க. ஃபோன் எடுக்கலனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது என்னுடைய ஆஃபீஸ் அட்ரஸுங்க, சென்னையில் மதுரையில் மட்டும்தான் ஆஃபீஸுங்க. ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியாக பேசலாங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் அனுப்புங்க, நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. ஸோ நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, பைத்தான் ட்ரைனிங்னு சென்னை, இதில் இன்டர்வியூ கொஸ்டின் நிறைய இருக்குது, இப்போ லேர்ன் பண்ணிங்க. இன்றைக்கி உங்களுக்கு எந்த டவுட்ஸாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ இது எல்லாமே நான் நடத்துகிற கோர்சஸுங்க, நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க? நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சாமிக்கும் விக்கி டிக்கி என் காஷன் விடுங்க. இது எல்லாமே என்னோடய சோஷியல் நெட்ஒர்க்ஸ் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒரு நாள் என் சமுதாயம் ஒரு பெரிய நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாறிடுங்க. நாமெல்லாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கம். வாழ்க தமிழ்.